வணக்கம் மக்களே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சுட சுட கிச்சடியை தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல. இதில் வெஜ்ஜீஸும் சேர்க்கறதால ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாங்க ரவா கிச்சடியை செஞ்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு கடாயில 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிடணும். சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு பொரிக்கணும். கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ இதோட 10 முந்திரி, 2 பச்சை மிளகாய், 5 கருவேப்பிலை, 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்து தொடர்ந்து வதக்கணும். இதுல நறுக்கிய வெங்காயம் பாதி சேர்த்து தொடர்ந்து வதக்கணும். பிறகு நறுக்கிய தக்காளி 1 சேர்த்து கிளறணும். தக்காளி மென்மையாகிற வரை வதக்கிட்டு இதோட நறுக்கிய கேரட் 1, நறுக்கிய பீன்ஸ் 5, 1/4 கப் பட்டாணி சேர்த்து தொடர்ந்து வதக்கணும். தேவையான அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு சமைக்கணும். அடுத்து 4 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்ச பிறகு நாம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரவைய இதுல சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சேர்த்து தண்ணி உறிஞ்சப்பட்டு கிச்சடி குக் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு மேலோட்டமா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா டாஸ் பண்ணணும். அவ்வளோ தாங்க ரவா கிச்சடி ரெடி. இந்த மாதிரி மினி ரெசிபிஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.